உத்தராகண்டில் சிக்கியிருக்கக்கூடிய தொழிலாளர்களை மீட்கும் பணியானது விறுவிறுப்பாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நேரலையை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுரங்கத்தில் சிக்கியிருக்கக்கூடிய 41 பேரையும் மீட்பதற்கு 3 முதல் 4 மணி நேரமாகலாம் என தகவலானது வெளியாகியிருக்கிறது. சுரங்கத்தில் சிக்கியிருக்கக்கூடிய 41 தொழிலாளர்களையும் மீட்பதற்கு 3 முதல் 4 மணி நேரம் ஆகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தொழிலாளியை பைப் மூலமாக வெளியே கொண்டு வர 5 நிமிடங்கள் வரை ஆகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜேஷ், இப்போ ஒரு தொழிலாளியை பைப் மூலமாக வெளியே கொண்டு வர 5 நிமிஷம் வரை ஆகும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அவங்கள வந்து விரைவாக மீட்கிறதுக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார்கள்? அதாவது அவர்களிடம் இருக்கக்கூடிய திட்டம் என்பது ஒரே ஒரு திட்டம் தான் என்றால், தற்போது அந்த திட்டம் தான் வெற்றி கொடுக்கக்கூடிய திட்டமாக இருக்கின்றது. கிடைமட்டமாக சென்று ஒரு பைப்பு போன்று பதிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த குழாயின் மூலமாக சென்றுதான் அவர்களை அழைத்து வருவதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 41 பேரையும் மீட்பதற்கு 4 மணி நேரம் ஆகும் என்று அதிகாரிகள் தற்போது தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தது போல எளிமையாக அவர்களை ஸ்ட்ரக்சர் மூலமாக கொண்டு வருவதே உடனடியாக கொண்டு வரக்கூடிய ஒரு காரியமாக இல்லை. ஏனென்றால் அதில் கடுமையான சவால்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 56 மீட்டர் தூரத்திற்கு மெதுமெதுவாக இன்ச் பை இன்ச்சாக அவர்களை நகர்த்தி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்கின்றது. எனவே ஒரு தொழிலாளியை பைப் மூலமாக வெளியே கொண்டு வர குறைந்தது 5 நிமிடங்கள் ஆகும் என்று குறிப்பிடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த 41 பேரையும் அழைத்து வருவதற்கு கூடுதல் கால அவகாசம் ஆகும். மொத்தமாக 4 மணி நேரம் வரை ஆவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு தொழிலாளியும் ஏனென்றால் உடனடியாக சென்று அவர்களை வெளியே அழைத்து வர முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. நமக்கு தெரியும், சுரங்கம் என்றால் மிக குறைவான அந்த அகலம் தான் இருக்கும். அதிலே பைப் புதைக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2 அடி விட்டம் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே 2 அடி விட்டம் என்றால் ஒருவர் ஊர்ந்து வரக்கூடிய அந்த அளவுக்கான ஒரு சைஸ் தான், அந்த அளவுக்கான ஒரு விட்டம் தான் அதில் இருக்கும். அதில் ஸ்ட்ரக்சர் மூலமாக வைத்து வீரர்கள் இழுத்து வர வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு கடுமையான சவால்கள் இருக்கும். அவர்கள் 17 நாட்களாக சோர்ந்து போயிருப்பார்கள். எனவே வேகமாக செயல்பட முடியாது. எனவே அவர்களுடைய உடல் நலன், மனநிலை அவற்றை எல்லாம் பார்த்து அவர்களை மெதுவாக அழைத்து வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய காரணத்தால் 4 மணி நேரம் வரை ஆகலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.